ஆஸ்ட்ராய்டு 2021 KT1 செவ்வாய் என்று பூமிக்கு மிக அருகில் வரும். அது பூமிக்கு ஆபத்தானதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் KT1 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பூமிக்கு அருகாமையில் அபாயகரமான சிறுகோள் ஒன்று பூமியை கடந்து செல்லும் அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிறுகோள் இன்றைக்கி நைட்டு 7:54 மணியளவில் பூமியை நெருங்கி வரும் அப்படின்ற மாதிரி நாசா சொல்லியிருக்கு. அந்த பிரம்மாண்டமான பாறை சுமார் 4.5 மில்லியன் மைல்கள் தொலைவில் நம்ம பூமியை கடந்து பறக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த KT1 கோள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல சிறுகோள்கள் இந்த வார இறுதிக்குள்ளே பூமியை கடந்து செல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த சிறுகோள்கள் 2021 KT1 விட சிறியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாசா சொல்லியிருக்காங்க. நாசா அவங்களுடைய JPL ஆய்வகத்தின் இணையதளத்தில் 2021 KT1 சிறுகோள் சுமார் 186 மீட்டர் அளவு இருக்கும்னு, இது 93 மீட்டர் உயரமுள்ள லிபர்ட்டி சிலையை விட 2 மடங்கு பெரிதுனும் சொல்லியிருக்காங்க. இந்த சிறுகோள் ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால, அதாவது 4.5 மில்லியன் மைல் தொலைவில் இருப்பதால் இந்த கோளாட்டி பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் பூமியிலேருந்து 4.5 மில்லியன் மைல்கள் தொலைவுக்கு வரும்போது 150 மீட்டருக்கும் அதிகமாக இந்த சிறுகோள் இருப்பதால் அபாயகரமாக இருக்கும்னு நாசா கருதுகிறாங்க. இந்த சிறுகோள் பூமியை பாதிக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உறுதியாக எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் விஞ்ஞானிகள் பூமியை நீண்ட காலமாக NGOக்களால் பாதிக்கும் வாய்ப்புகள் மிக குறைவானவை அல்ல அப்படின்னு நம்புகிறாங்க. இதனால் நாசா மற்றும் உலகமெங்கும் உள்ள பிற விஞ்ஞான ஏஜென்சிகள் சிறுகோள் மற்றும் வால்மீன் தருணங்களை தீவிரமாக கண்காணிச்சிட்டு வந்துட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. 2021 KT1 தவிர இன்னும் சில சிறுகோள்கள் வரவிருக்கும் நாட்களில் பூமிக்கு ரொம்ப அருகாமையில் செல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நாசா சொல்கிறாங்க. அந்த சிறுகோள்கள் 21 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.